ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானும் என் தங்கச்சி வந்துட்டு மதியத்துலேருந்து என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத உங்ககிட்ட நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறோம். எப்பொழுது வந்துட்டு நாங்கள் வந்து வேலையை வந்து பிரிச்சுக்குவோம். அவள் எப்பொழுது வந்துட்டு பாத்திரம் விளக்குவா, நான் வந்து எப்பொழுது துணி துவைப்பேன். சில டைம் அவள் சமைப்பா, அவள் காய் எரிஞ்சு கொடுத்தா நான் சமைப்பேன், இல்லை நான் சமைச்சா அவள் காய் எரிஞ்சு கொடுத்து, இப்படி தான் ரெண்டு பேரும் வந்து வேலையை பிரிச்சுக்குவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பால் பாக்கெட்டு தான் ஏன் சாப்பிட்றீங்க, பால் பாக்கெட்டு ஏன் குடிக்கிறீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அது வந்து சொசைட்டியில் இல்லை, எங்கள் கிராமம் தான், ஆனால் மாடு எல்லாத்துட்டையும் இருக்குது. அது வந்து சொசைட்டியில் பால்லாம் ஊற்றிடுவாங்க, அதனால் நாங்கள் பால் பாக்கெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். பசும்பால் அவ்வளோவா கிடைக்காதுங்க. வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வேலை பார்க்குறோம், அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்கால தண்ணி தான், சாயங்கால தண்ணி வர தண்ணி எல்லாத்தையுமே பேரலில் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு நான் பேரல்லேருந்து ஊற்றி தான் வந்து துணி துவைக்கணும். துணி துவைச்சிட்ருக்கு, பாப்பா வந்து பாத்திரம் விளக்கிட்டு வந்துட்டா. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சமைக்க போகிறோம். அவள் காய் அரிஞ்சு கொடுக்க போகிறா, நான் வந்து சமைக்க போகிறேன். இப்போது என் தங்கச்சி வந்து காய் அரிஞ்சிட்ருக்கா. இப்போது பருப்பு வந்து நான் வேக வைக்க போகிறேன். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் செய்யலாம் அப்படின்னா இருட்டாக இருக்குது, அதனால் வெளிச்சம் பத்தாது. அதுக்காக நாங்கள் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுக்கிறேன். வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி சவுண்டு கொடுக்குது, அதை போய் துவைச்சி ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கழனி ஏற்கனவே பிடிச்சிட்டு, ரெண்டு கழனி. இப்போ இதில் நான் வந்து பருப்பு என்ன கொஞ்சம் கழனி பிடிச்சிக்கிறேன். அதே போல் முன்கூட்டியே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி எதுக்குன்னா எனக்கு கழனி தண்ணியில் சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து கழனி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கழனி எடுத்து ஊற்றிக்கிறேன். Bye.
குக்கர் வச்சிடலாம். இப்போ ஒன் சைடு வந்து பருப்பு வேக வச்சுக்கிறேன், ஒரு சைடு வந்து உலக்கு ஆயிட்டும். துவச்சிருச்சு, இப்ப தண்ணி எல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப மூணு விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுக்கிறேன். இப்ப சாம்பார் தாளிச்சுக்கலாம். சைடு வந்து உலை நல்லா காஞ்சிருச்சு, இதில் அரிசியை போட்டுக்கிறேன். சாப்பாடு வெந்துருச்சு, சாப்பாடு வடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பொரியலுக்கு வெண்டிக்காய் பொரியல். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். வெண்டிக்காய் மட்டும் வெந்துட்டுருக்கு.
ரெண்டுக்காகவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். மாமா ரஞ்சித் மாமாவும் சாப்பாடு வந்துட்டாங்க. அவன் மாமாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்க போகிறோம். எனக்குலாம் சாப்பாடு போட முடியா? அடுத்தது வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோதுமையில் வந்து பிஸ்கட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் அரை கப்பு வந்து ரவா எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நெய், உப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தால், சின்ன கிண்ணத்தால் ஒரு கப்பு அளவுக்கு இதுக்கு தகுந்த வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வாங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம் வெல்லத்தை. ஓ, இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். வெல் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது வெல்லம் கரைஞ்சிருச்சு இல்லையா, இதில் வந்து ஒரு இன்னொரு பாத்திரத்தில் வந்து நிறுத்துக்கணும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க கோதுமையை சேர்த்துக்கிறேன். கூட வந்து எடுத்து வச்சுருக்க ரவாவும் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்படி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்க பாகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நல்லா உருட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரலும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு பெரிய உருண்டைங்களாம் எடுத்துக்கலாம். இதை சைட்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம். என்ன வந்து காஞ்சிருச்சு நல்லா. காஞ்சலாம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டை போட்டோன்னே அடி பிடிச்சிரும், மேலே வெந்துடும், கீழே உள்ளார வேகாது. அதுக்காக இப்போ வந்து நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா கலர் மாறிடுச்சு.
இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்கள் ரொட்டீன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.